தமிழ் வந்து உலகத்தில் படிக்க வேண்டிய மொழி. தமிழில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துகள் அற்புதமான கருத்துகள். நாம் அதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்து குடிமை பணி தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எடுத்ததால் உண்மையில் நாம் இந்த மனித பிறவி எடுத்ததின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். வேறு எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட அரிய கருத்துகள் கூறப்படலை. சங்க இலக்கியங்களில், காப்பியங்களில் இப்போ என்னென்னா ராமாயணம் மகாபாரதம் வந்து கதையெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து அதை பக்தி மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் கூறப்பட்டிருக்கின்ற அறத்தை பேசணும். அது அறத்தை இந்த மனித குலத்திற்கு உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட காப்பியங்களே ஒழிய, ஒரு தெய்வத்தின் பெருமையை பராக்கிரமங்களை பறைசாற்றுவதற்காக எழுதப்பட்டவை அல்ல என்பதை தமிழர்கள் புரிந்துவிடும். நேர்மையாக எப்படி வாழணும், ஒழுக்கமாக எப்படி வாழ வேண்டும், அறத்தோடு எப்படி வாழ வேண்டும், அறம் தவறுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பம் என்ன, நம்மிடம் இருக்கின்ற பல்வேறு செல்வமும் பொருளும் பராக்கிரமங்களும் வலிமையும் வல்லமையும் பெற்ற வரங்களும் செய்த தவங்களும் அறம் தவறுகின்ற பொழுது எவ்வாறு பயனற்று பலனற்று போகின்றது என்பதை எடுத்துரைப்பதற்கான படைப்புகள் தான் மகாபாரதம் ராமாயணம். என்று கர்வமும் ஆணவமும் ஒருவனிடம் வருகின்ற பொழுது அவன் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை நிகழ்த்துவனாக இருந்தாலும், பல தேசங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும், பல்வேறு தேசங்களை கட்டி காக்கின்ற காவலனாக இருந்தாலும், உலகத்தில் தலை சிறந்த வலிமை வல்லமை பெற்றவனாக இருந்தாலும் கூட, அவை அனைத்தையும் இழந்து, பொன் பொருளை இழந்து, மண்ணை இழந்து, மகத்துவத்தை இழந்து, மன்னன் என்ற மகோதத்துவத்தை இழந்து எப்படி மடிந்து போகின்றான், இழிந்தவனாக இந்த சமூகத்தால் பார்க்கப்படுகின்றான் என்பதற்கான அறத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்டவைதான் இராமாயணம் மகாபாரதம். ஆனால் அதை என்ன நம்ம வந்து சொல்றோம்னா, ஒரு மாயையாக நாம் அதை பேசுவதன் காரணத்தால் அதிலிருக்கின்ற அறங்கள் மறைந்து போகின்றன. அந்த அறங்கள் முன்னிறுத்தப்படாமல் போகின்றன. வாழ்க்கையில் எதுவும் நிலையில்லை. சீதை என்ன நினைத்தால், ராமனோடு நான் வாழ வேண்டும் என்று நினைத்தான். ராமன் காட்டுக்கு செல்கின்ற பொழுது ராமன் இருக்கின்ற இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்று, ராமனோடு நான் ராமனை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவனோடு உடன் சென்றவள்தான் சீதை. ராமனை பிரியக்கூடாது என்று நினைத்தவள்தான் சீதை. ஆனால் காலம் ராமனை விட்டு அவளை பிரித்து சென்றது. இதுதான் வாழ்க்கை. நான் எப்பொழுதும் உன்னை பிரிய மாட்டேன் என்று சென்று, பரவாயில்லை நீ என்னுடன் வரலாம், நீ பிரிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் ராமன் அழைத்து சென்றான். ஆனால் காலம் என்ன செய்தது, ராமனையும் சீதையையும் பிரித்தது. அதனால் நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வாழ்க்கை என்பது வினோதமானது. இப்படி பல்வேறு கூறுகளை படம் பிடித்து காட்டுகின்ற பொழுதுதான் அது இன்றைய தலைமுறை அழகாக புரிந்து கொண்டு, இத்தனை கருத்துகள் இந்த காப்பியத்தில். பலரும் இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இப்பொழுது வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் மத பிரசங்கம் மூலம் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ராமனை ஒரு அழகிய பெண்ணாக வடிவெடுத்து, சூர்ப்பனகை உன்னைத்தான் நான் திருமணம் செய்வேன், உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சுகிறாள். ராமன் மறுக்கின்றான். ராமன் சூர்ப்பனகையை மறுக்கவில்லை என்றால் ராவணனை வதம் செய்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறான். அரச குடும்பத்தில் பிறந்த ராமன் மீனவனாகிய குகனை தன் சகோதரன் என்று ஏற்கிறான். இராமாயணம் எப்படி மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள், அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஒருவன் உதவி செய்ய தேவைப்படுகின்றான், ஏழை ஒருவன் உதவி செய்ய தேவைப்படுகின்றான். மனித குலம் மட்டுமல்ல, ஏனைய விலங்கினங்களும் பறவைகளும் கூட நமக்கு துணை செய்கின்றன என்பதை காட்டுவதுதான் இராமாயணம். சீதையை காணாமல் கானகமெங்கும் தேடி அலைந்த ராமனும் லக்குமணனும் பதறி அழுது தங்களுக்கான இயல்பை இழந்து துன்புற்று அழைகின்ற பொழுது, வானரங்களாகிய அனுமனும் சுக்ரீவனும் போன்றவரெல்லாம் அவர்கள் துணை செய்து சீதையை மீட்பதற்கு துணையாக நிற்கிறார்கள். செல்லும் இடம் தெரியாமல் பரிதவித்து நிற்கின்ற பொழுது கருடனாகிய சடாயு சீதையை ராவணன் தான் கவர்ந்து செல்கின்றான்
இது வழியே சென்றான் என்று கூறுகிறது. இப்படி ஏனைய உயிரினங்களும் நாம் வாழ்வதற்கு துணை நிற்கின்றன என்பதை உணர்த்துவதற்காகத்தான் காப்பியங்கள். குரங்காகிய சுக்ரீவனை தன்னுடைய சகோதரனாக இருக்கின்றான் ராமன். அரக்கனாகிய வீடரனை தன்னுடைய சகோதரனாக இருக்கின்றான் ராமன். எல்லா உயிரினங்களுக்கும் உணர்வு இருக்கிறது, பகுத்தாயும் திறன் இருக்கிறது. பறவைகள் பேசவில்லை என்று நாம் கூற முடியாது, விலங்குகள் பேசவில்லை என்று கூற முடியாது. அந்த மொழியை நாம் அறியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஓரறிவுடைய உயிரினமும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறது. அதுவும் தன் இனங்களை பெருக்கி கொண்டு தான் இருக்கின்றது, அதுவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. மனிதன் மட்டுமே வாழப் பிறந்தவன் என்று மடமையோடு மனிதன் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஏனைய உயிரினங்கள் எல்லாம் வாயற்றவை, வாழும் திறனற்றவை என்று மனிதன் நினைக்கின்றான். அதைவிட மடமை வேறொன்று. அதனால் சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் நமக்கு நன்றாக வாழக்கூடிய வழிமுறைகளை எடுத்து பேசுகின்றன, மேன்மையாக வாழக்கூடிய பண்புகளை மனிதனுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றன, மனிதன் நெறியோடு வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றன. தன்னுடைய மண்ணில் வாழ்கின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கின்ற மனிதகுலம் உயிர்த்து வாழ்வதற்கான வழிமுறைகளை போதித்த இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள். அதிர்ஷ்டவசமாக நீங்கள் குடிமைப்பணி தேர்விலே இந்த தமிழை விருப்ப பாடமாக எடுத்ததால் அவற்றையெல்லாம் உள்வாங்குகின்ற, அதை உணர்ந்து கொள்கின்ற வாய்ப்பை பெற்று ஏனைய விருப்ப பாடத்திற்கு இந்த வாய்ப்பு இல்லை.